ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆம் டாக்டர் சந்தியா வெஸ்ட்லேசர் டென்னல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இந்த வீடியோவில் பல் கிளிப் சிகிச்சை அதாவது டீத் பிரேசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிரேசஸ்னால் என்ன கிளிப் போடுறதால் பல் எப்படி மூவ் ஆகுது கிளிப் போட்டதுலேருந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்மளோட பல்லோட வரிசை சரியில்லை பல் ரொம்ப முன்னாடி தூக்கிகிட்ருக்கு இல்லை பல்லுக்கு நடுவில்லாம் கேப் இருக்குது அப்படின்னா இஷம் நம்ம பிரேசஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்மளோட பல்லுக்கும் எலும்புக்கும் நோடுல எலாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபைபர் இருக்குது இதுதான் பெரடோண்டல் லிகமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பெரடோண்டல் லிகமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரை கொடுக்கறது மூலமாக நம்ம பல்ல வந்து கரெக்டான வரிசைக்கு அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும் நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷர் ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது ஸோ லைட்டான ப்ரெஷரை தொடர்ச்சியாக கொடுக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சில மெட்டீரியல்ஸை தான் டீத் ப்ரேஷஸ் இல்லைன்னா ஆர்த்ரோட்டிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டீத் பிரேஷஸை நம்ம பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ரிமூவபிள் பிரேசஸ் இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் ப்ரேசஸ் ரிமூவபிள் பிரேசஸை பேஷண்ட்ஸே ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா டைமுமே போடுற மாதிரி இருக்காது ரிமூவிள் பிரேசஸில் நம்ம பல்ல மூவ் பண்ணுறதுக்கு கொடுக்குற ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ப்ரெஷர் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கம்மியும் ஆகிடும் அதனால் அப்ளையன்ஸை நம்ம மறுபடியும் டைட் பண்ணுறதுக்கு நிறைய செக்கப்ஸும் பார்க்க வேண்டியிருக்கும் அடுத்தது ஃபிக்ஸட் ப்ரேசஸ் இதை நம்ம ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிக்கிற வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது ரிமூபிள் பிரேசஸை விட நம்ம கொடுக்குற ப்ரெஷர் இதில் ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அதனால் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸும் நமக்கு பெட்டராக இருக்கும் மோஸ்ட்டாக எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஃபிக்ஸட் பிரேசஸில் மொத்தம் மூணு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு மெட்டல் பிரேசஸ் இதில் பல்லு மேலே ஒரு சின்ன மெட்டல் பார்ட் வரும் இதை ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராக்கெட்ஸ் வழியாக ஒரு மெட்டல் ஒயர் வரும் இந்த ஒயரையும் ப்ராக்கெட்ஸையும் எலாஸ்டிக் மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இதை தான் மாடியில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக இந்த மாடியூல்ஸ் கிளியராக தான் இருக்கும் ஆனால் எல்லோரும் இப்போது ஒரு ஃபேஷனாக இந்த மாடியூல்ஸை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் போட்டுக்கிறாங்க இந்த மாடில்ஸோட எலாஸ்டிக் தன்மை மூணுலேருந்து நாலு வாரம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பல்லு மேலே போகிற ப்ரெஷரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் அதனால் மெட்டல் பிரேசஸில் நம்ம கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு செக்கப் பார்க்கணும் அப்படி நம்ம செக்கப் பார்க்கறது மிஸ் ஆகுது அப்படின்னா டோட்டல் ட்ரீட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும் மெட்டல் பிரேசஸோட காஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது செராமிக் பிரேசஸ் இதில் பல்லு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராக்கெட் பார்ட்டு மெட்டலில் இருக்காது டீத் கலர்லேயும் நமக்கு வந்துடும் அதை கனெக்ட் பண்ணுற ஒயர் மெட்டல்லையும் இருக்குது இப்போ ரீசெண்டாக அதுவும் டூத் கலர்லேயும் நமக்கு வந்துருச்சு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க யூஸ்வலாக இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க செராமிக் பிரேசஸ்க்கும் நம்ம கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு செக்அப் பார்க்கணும் செராமிக் பிரேசஸோட காஸ்ட்டு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்தது செல்ஃப் லக்கேட்டிங் ப்ரேசஸ் இதில் ப்ராக்கெட்டையும் ஒயரையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாது ப்ராக்கெட்லேயே ஒரு சின்ன டோர் சிஸ்டம் இருக்கும் அது வழியாக நம்ம ஒயரை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டைப் ஆஃப் ப்ரேசஸில் நம்ம பல் மேலே கொடுக்குற ப்ரெஷர் அவ்வளோ சீக்கிரமாக கம்மியாகாது அதனால் நம்ம செக்கப்பும் அடிக்கடி பார்க்கணுன்னு இல்லை டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு செக்கப் பார்த்தாலே போதும் யூஸ்வலாக ஒர்க் ஷெடியூல் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து வர பேஷண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டோட டூரேஷனும் ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ப்ளஸ் க்ளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டைப் ஆஃப் பிரேசஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் செல்ஃப் ஃப்ளேட்டிங் ப்ரேசஸ் நமக்கு மெட்டல்லையும் இருக்குது செராமிக்லேயும் இருக்குது மெட்டல் செல்ஃப் ஃப்ளகேட்டிங் ப்ரேசஸ் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது செராமிக் செல்ஃப் ஃப்ளகேட்டிங் ப்ரேசஸோட சார்ஜஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பிரேஸஸ் சரியாக இருக்கும்னு உங்களோட ஆக்தர்னோட்டீஸ் கிட்டே செக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீத் ஃபோட்டோஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் பிரேசஸ் பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்